கேப்சிகம் சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்சிகமில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு கப் ஆஃப் கேப்சிகமில் பார்த்தீங்கன்னா 30 கேலரிஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் 6.9 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது, டைட்ரி ஃபைபர் அதாவது நார் சத்து 2.5 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது, ஃபேட் பார்த்திங்கன்னா 0.3 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது, ப்ரோட்டீன் வந்து 1.3 கிராம்ஸ் அளவுக்கு இதில் இருக்குது. இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் விட்டமின் ஏ, சி, விட்டமின் இ, B6 இது எல்லாமே இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கேப்சிகம்ஸை டெய்லி உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் லெவல், கேலரிஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேப்சிகம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போது எல்லோவும் க்ரீனும் பார்த்தீங்கன்னா அதில் சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் அதில் கலர் வந்து நேச்சுரல் கலர் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லது. ஆனால் டயபெட்டீஸ் ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ அதுக்கப்புறம் இந்த ரெட் கேப்சிகம்ஸ் வந்து அவ்வளோவா பெனிஃபிட் கிடையாது, ஏன்னா அதில் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ டயபெட்டீஸ் இருக்கிற ஆளுங்க வந்து இந்த க்ரீன் கேப்சிகம்மை மட்டுமே எடுத்துக்கோங்க, ஏன்னா க்ரீன் கேப்சிகமில் சுகர் லெவல் ரொம்ப கம்மி அதில் இல்லை. ஸோ டயபெட்டீஸ் ஆளுங்க க்ரீன் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. ஸோ டயபெட்டீஸ் இல்லை அப்படின்னு இருக்கிற ஆளுங்க வந்து எந்த கேப்சிகம்ஸை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம்ஸில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. கேலரிஸை பேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃபுட்டில் வந்து கேப்சிகம்ஸை டெய்லி சேர்த்துக்கோங்க. ஆன்டி கேன்சர் பெனிஃபிட்ஸ் அதாவது கேன்சர் தடுப்புத்தன்மை இதில் நிறையவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூன் சிஸ்டம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கேப்சிகம்ஸை டெய்லி சாப்பிட்டுக்கோங்க. ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கும் இது நிஜமாகவே ரொம்ப நல்ல மருந்து. ஸ்கின் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க கேப்சிகம்ஸை வந்து உங்கள் ஃபுட்டில் டெய்லியும் சேர்த்துக்கோங்க. ஸோ கேப்சிகமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னலான்றதை பார்த்தாச்சு. இப்போ கேப்சிகம் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு கேப்சிகம் எடுத்திருக்காங்க பாட்டி, அதை வந்து 3 ஸ்பூன் ஆயிலில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 2 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ 2 நிமிஷம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ரொம்பவும் வதக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கினா போதும். ஸோ ஜஸ்ட் 1 மினிட் தான் ஆயிடுச்சு, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ஸோ தேட்ஸ் இட், அரைச்சாச்சு. நம்ம கேப்சிகம் சட்னி வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது கேப்சிகம் பிடிக்காது, குழந்தைங்கள்லாம் கேப்சிகம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. யாராக இருந்தாலும் சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கேப்சிகம் சட்னி கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப டெலிஷியஸான சட்னி, அதே சமயம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற சட்னி கூட. மறக்காமல் எங்கள் பாட்டியோட கேப்சிகம் சட்னியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடான சாதம், சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.